பிபிசி அண்ட் யூபிபிசி கீழ். இப்போ நம்ம எங்கிருக்கோம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நாமக்கல்ல தாளமாடி கட்டேஸ் இருக்கும். இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 3 BHK ஃபுல் ஹோமில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்கோம். அதை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜான்சன் யூபிபிசி மெட்டீரியல் உட்டன் ஃபினிஷிங்கில் வந்து ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல் ஃபுல்லாகவே நிறைய வீட்டில் வந்து ஒர்க் பண்ண சைக்கிள்லாம் போய் பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய ஆர்டரே வந்து மேக் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 3 BHK ஃபுல் இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது ஃபுல் டீட்டெயில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துக்குமே ஒவ்வொரு கலரில் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். டோட்டலாக இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 3 பெட்ரூம், ஒரு டிவி ஷோகேஸு, ஒரு என்ட்ரன்ஸு, கிச்சன், இந்த மாதிரி நிறைய பிளேஸில் வந்து நம்ம ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு இடத்துக்குமே ஒவ்வொரு கலரில் வந்து நம்ம மேக் பண்ணியிருக்கோம். டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் 10 கலரில் வந்து நம்ம ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜான்சன் இம்போர்ட்டன்ட் மெட்டீரியலில் மலேசிய மெட்டீரியல் வந்து ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ட்ரன்ஸில் இருக்கோம். என்ட்ரன்ஸில் ஃபுல்லாகவே இந்த இன்டீரியர் டிசைன் ஃபுல்லாகவே நம்மளே மேக் பண்ணுது. ஸோ கஸ்டமர் வந்து இது ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி புக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே லைட் செட்டிங் ப்ரொவைஷன் கொடுத்துருக்கோம். ஜான்சன் யூபிசி மெட்டீரியல் உட்டன் ஃபினிஷிங்கில் ஒர்க் பண்ணி கொடுக்குறோம். உட்டன் ஃபினிஷிங்கில் ஒர்க் பண்ணும்போது உங்கள் ரிசக்ஷன் ஒர்க்கோ அந்த பீடிங்கில் இருக்கிற மாதிரி எந்த ஒரு ஒர்க்கும் இல்லாமல் நீட்டாக உட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இது கிளாஸ் டிசைனாக மேக் பண்ணி கொடுத்துருக்கோம். லைட்டிங் ஆப்ஷன் எல்லாமே கொடுத்துருக்கோம். இந்த என்ட்ரன்ஸுக்கும் டைனிங் ஹாலுக்கும் சென்ட்ரல் இருக்குது. உள்ள வீட்டுக்குள்ளே வந்ததுமே இந்த ஆப்ஷன் இருக்கும் உங்களுக்கு ப்ரொவிஷனு. என்ட்ரன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிவி ஷோகேஸ் டிசைன். டிவி ஷோகேஸ் வந்து பார்த்தீங்கன்னா வுட்டு கலர்லையும் ஃப்ரூட்டட் டிசைன் பேனலில் ஃப்ரூட்டட் பிரிண்டட்லேயே நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அந்த பேனல் கலர் காம்பினேஷன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9 அடி வரும் இந்த டிவி ஷோகேஸ் சைஸு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 9 அடியும் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 7 ஃபீட்டில் வந்து ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இந்த ஃப்ரூட்டட் டிசைன் வந்து நம்ம பேனல்லே ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இதை நீங்கள் ஃப்ரூட்டட் பேனல் வேணும்னா நம்ம மேக் பண்ணிக்கலாம். சப்போஸ் இந்த மாதிரி பேனலில் வந்து நம்ம மெட்டீரியல் வேணாலும் ரெடி பண்ணிக்கலாம். நீங்கள் ஃப்ரூட்டட் பேனலில் போனீங்க அப்படின்னா ஸ்டாண்டர்டாக ஒரு 5 கலர் 6 கலர் தான் கிடைக்கும். ஆனால் இதை வந்து நம்மளே மேக் பண்ணும்போது நீங்கள் டபுள் கலர் டிவி ஷோகேஸ் என்ன செலக்ட் பண்ணுறீங்களா, நம்ம ஜான்சன் யூபிசி மெட்டீரியல் டபுள் கலரில் நீங்கள் என்ன செலக்ட் பண்ண போகிறீங்களோ அதிலேயே வந்து ஃப்ரூட்டட் டிசைன் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்படி பண்ணும்போது டிவி ஷோகேஸுக்கு சைஸுக்கு தகுந்த மாதிரி இது பெருசு பண்ணுறதோ சின்னது பண்ணுறதோ இந்த மாதிரி கஸ்டமைஸாக நம்ம வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். நீங்கள் பெரிய டிவி ஷோகேஸ் இருக்கும்போது சின்ன ஃப்ரூட்டட் டிசைன் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து தெரியாது. அதுக்கேற்ற மாதிரி இது பெருசு டிசைன் நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். இதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 இன்ச்சு 2 இன்ச்சில் நம்ம மெயின்மெயின் பண்ணியிருக்கோம். இது இடத்துக்கு தகுந்த மாதிரி இன்னும் 3 இன்ச்சு வேணாலும் பார் வந்து பெருசு பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன் ப்ரொவைஷன் எல்லாமே நம்ம ஜான்சன் யூபிசி மெட்டீரியல் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து டபுள் கலர் காம்பினேஷன் உள்ள கிரேட்ஸில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆர்ச் டிசைன் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஓப்பன் ஆர்ச் டிசைன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வெளியே எங்கேயுமே உங்களுக்கு வந்து சுருக்கு தெரியாது. நம்ம ஜான்சன் யூபிசி மெட்டீரியல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வுட்டு ஃபினிஷிங்கில் இருக்கும்போது சின்ன சுருக்கு கூட வெளியே தெரியாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா வுட்டு ஃபினிஷிங் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ஒர்க் மெத்தட் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ லைட் ப்ரொவிஷன் எல்லாமே நாங்கள் கொடுத்துருக்கோம். இது வந்து ஓப்பன் ஆர்ச் டிசைனில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளர் உங்களோட டிவி மட்டும் வைக்கிறதுக்காகவும் அவரோட பொருள் வைக்கிறதுக்காக வந்து மேக் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து உங்களுக்கு ரிமோட் கண்ட்ரோல் ஆக்சஸ் ஒர்க் ஆகிறதுக்காக நீங்கள் கிளாஸ் டிசைனில் வந்து மேக் பண்ணியிருக்கோம். இங்கே டபுள் தட்டில் டிசைனில் ஒர்க்காக இருக்கும் ட்ராஃப்ட் நம்ம மேக் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல சின்னதாக பாக்ஸ் டிசைனுக்காக நம்ம மேக் பண்ணிக்கிறோம். ஸோ லைட் ப்ரொவிஷன் எல்லாமே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இங்கே அப்படியே கிச்சன் போகிற வழியும் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆக்சஸ் வந்து மேக் பண்ணி. ஸோ இந்த மாதிரி ஃபுட்டு ஃபினிஷிங்கில் பண்ணுங்கள். குவாலிட்டியாக இருக்கும், நல்லாயிருக்கும் பார்க்குறது. எங்கேயுமே ஸ்க்ரூ வந்து வெளியே தெரியாமல் நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம் இல்லை. ஸோ அப்படியே டைனிங் ஹால் வந்து பாருங்கள். இப்போ இந்த டைனிங் ஹால் வந்து பாருங்கள், உங்கள் என்ட்ரன்ஸுக்கும் டைனிங் ஹாலுக்கும் சென்டர் தான் அந்த ஃப்ரூட்டர் உங்களுக்கு இன்டீரியர் இந்த இன்டீரியர் டிசைனாக நம்ம பண்ணி கொடுத்தோம். 3 ஸ்டெப்பில் லீஃபில் வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். இதே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்லைடிங்கில் தள்ளிக்கிற மாதிரி செய்து கொடுத்துருக்கோம். நீங்கள் அப்பப்போ இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த டாட் க்ளீன் பண்ணுறதுக்காக இந்த ஸ்லைடிங் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். இன்னும் உங்களுக்கு வந்து ஃப்ளூட்டட் இது உங்களுக்கு வந்து ஸ்ட்ரிப் லைட் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். இப்போ வந்து ஸ்ட்ரிப்லாம் தான் தெரியுது, அந்த லைட் அடிச்சு வந்து கம்மியாக இருக்கிறனால இங்கே எதுவுமே தெரியல. இதை சுற்றியுமே நம்ம ஸ்ட்ரிப் லைட் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ இது வந்து டைனிங் ஹால் ப்ரொவிஷனில் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். அப்படியே கிச்சன் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் ஒர்க் பார்க்குறோம். கிச்சன் ஒர்க் பார்க்கறதுக்கு முன்னாடி எவ்வளோ என்ட்ரன்ஸ் ஃபுல்லாகவே சின்னதாக 3 இன்ச்சிங் வந்து பார் டிசைன் பண்ணியிருக்கோம். உட்டு கிரேஸில் சேம் நம்ம ஹாலில் என்ன கலர் செலக்ட் பண்ணமோ அதே கலரில் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் எங்கேயுமே உங்களுக்கு வந்து ஸ்க்ரூ ஆப்ஷன் எதுவுமே வெளியே தெரியாது, அந்தளவுக்கு நீட்டாக இருக்கும். ஒரு அந்த செக்ஷன் போட்டு ஒர்க் பண்ண ஃபீலே இருக்காது. யூபிசியில் வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் போட்டு ஒர்க் பண்ணுறாங்க, இந்த மாதிரி உள்ள ஃபினிஷிங் ஒர்க் பண்ணுறாங்க, எது குவாலிட்டி எது நல்லாயிருக்கும் அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். ஸோ இது வந்து ஓப்பன் ஆர்ச் டிசைன் உங்களுக்கு. அப்படியே கிச்சன் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்னதாக ஒரு எல் டைப்பில் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல மட்டும் எல் டைப்பில் வரும்.
இந்த கிச்சன்ல ப்ளூ அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன் பண்ணிருக்காங்க. பெட்ரூம் ஹால் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு கலர்ல ஒர்க் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி கிச்சன் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ப்ளூ அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ரொஃபைல் அண்ட் யூஸ் பண்ணிருக்கோம். எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்கோ பிராண்டட் ப்ரொஃபைல் ஹேண்டில் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். எப்கோல போய் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் அதோட ரேட் என்ன அப்படின்றது, அதோட குவாலிட்டி என்னன்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். கிச்சனில் ஃபுல்லாகவே நீங்கள் தேவையான இடத்துல கிளாஸை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஒரு 4 பேஸ்கெட் வந்து நம்ம எஸ்எஸ்ல யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பூன் கரண்டி வைக்கிற மாதிரி, பிளேட் வைக்கிற மாதிரி சின்ன பாத்திரம், பெரிய பாத்திரம், எக்ஸ்ட்ராவாக ஆயில் ஃபுல்லோ. இது பேசிக்காக நம்ம வீட்டில் 5 பேஸ்கெட் யூஸ் பண்ணுவோம். ஸ்டாண்டர்ட் பாக்ஸ் நம்மளே ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்மளே பண்ணிக்கலாம். இது வந்து நம்மளே ரெடி பண்ணது. ஸோ இந்த மாதிரி ட்ரா ஆப்ஷன் வேணும் நம்ம பண்ணிக்கலாம். உங்களுக்கு எல் டைப் கார்னர் ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஏன்னா உங்களுக்கு பொருளை வந்து ஈஸியாக அக்சஸ் பண்ணுறதுக்கு இங்கே ஃப்ரேம் ஆப்ஷன் நம்ம கொடுக்க மாட்டோம். ஃப்ரேம் ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பொருள் எடுக்கிறது கஷ்டமாயிடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம எல் டைப் ப்ரொவிஷன் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ ப்ரொஃபைல் நம்ம யூஸ் பண்ணிக்கோம். கேஸ் வர இடத்துல உங்களுக்கு சிங்க் வர இடத்துல எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏர் சர்க்குலேஷன் கொடுத்துருவோம். காற்று வெளியே போகிறதுக்கு ஏர் சர்க்குலேஷன் ஆப்ஷன் வச்சு கொடுத்துருவோம். அப்படியே இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி உங்களுக்கு டபுள் டோரில் உங்களோட பொருள் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வெயிட் பண்ணி கொடுக்குறோம். எல்டெக் கார்னர் ஃபுல்லாகவே உங்களுக்கு டோர்ஸ் இந்த மாதிரி தான் நீட்டாக உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஜாம்சன் பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன கலர் கேட்குறீங்களோ அதை மேட் பண்ணிக்கலாம். ஜாம்சன் யூபிவிசி மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன கலர் கேட்குறீங்களோ அதை மேட் பண்ணிக்கலாம். பிவிசியில் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டாக ஒரு 6 கலர் மட்டும் தான் வரும். இப்போ புதுசாக எஸ்பிசி மெட்டீரியல் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். அதோட டீட்டெயில் எல்லாமே நான் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இதில் வந்து மசாலா பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேட்ட டிசைனில் மேட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இதெல்லாமே கஸ்டமர் கேட்ட டிசைனில் ஓப்பனில் உங்களுக்கு திங்ஸ் இது உடனே எடுத்துக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக உங்களுக்கு ஒரு ரேக் மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். மேலே ஃபுல்லாகவே லாக்கு கவர் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்கொயர் ஃபீட்லையும் தனியாக மென்ஷன் பண்ணியிருக்கேன். கிச்சன் பெட்ரூம் இந்த மாதிரி ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு ஸ்கொயர் ஃபீட்டுமே எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் டிஸ்கிரிப்ஷன் அப்ளை பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து மாஸ்டர் பெட்ரூம் பார்க்கலாம். மாஸ்டர் பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா சேம் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆர்சி டிசைன் பண்ணியிருக்கோம். உள்ள போகிறதுக்கு எங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆர்சி டிசைன் பண்ணியிருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் புதுசாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணவங்க யாராவது இந்த மாதிரி கார்னர் ஏதாவது வைப்பாங்க அது மோஸ்ட்லி வைக்காதீங்க. உட்டில் நீங்கள் என்ன கலர் நம்ம செலக்ட் பண்ணுறோமோ வீட்டுக்குள்ளே இதே ஒர்க் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி இந்த மாதிரி ஓப்பன் ஆர்சி வந்து நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது உள்ளே என்ட்ரன்ஸ் ஆகும் போதே பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள் மாதிரி மேக் பண்ணிக்கோம். இங்கே வந்து ரெஸ்ட் ரூம் இருக்குது. ரெஸ்ட் ரூம்க்கு ஏற்ற மாதிரி உங்கள் ஃப்ரெஷ்னஸ் ஆகிறதுக்காக உங்களுக்கு மிரர் செட்டிங் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். சேம் வந்து பார்த்தீங்கன்னா இது என்ட்ரன்ஸ் உள்ளே வரதுனால உங்களுக்கு சிம்பிள் கேஸ் ஆகி உங்களுடைய ஹேண்ட் வாஷ் க்ளீன் பண்ணுறதுக்காக இந்த சின்ன பாக்ஸ் ஐட்டம் எல்லாமே பண்ணியிருக்கோம். அதுக்காக நாங்கள் அப்படியே செட்டப் கூட ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த இடத்துலயே பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் ஆன்லைன் தான் நம்ம மேக் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு பெட்ரூமில் வந்து ஒரு கலர் சூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். அப்படியே பெட்ரூம் பார்த்தோம் அப்படின்னாக்கா மார்பிள் டிசைனில் ஒர்க் பண்ணியிருக்கோம். இந்த மாஸ்டர் பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா மார்பிள் டிசைனில் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். லாஃப்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். கீழே வந்து ஃப்ரண்ட் ஃபுல்லாகவே டபுள் டோரில் கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். ஆல்ரெடி இவங்க கடப்பாக்கள் எல்லாமே வச்சுருந்தாங்க. ஜஸ்ட் நம்ம ஃப்ரண்ட்டை மட்டும் தான் கவர் பண்ணோம். அதுக்கு மேலே இவங்க ட்ராப்ஷன் இங்கே கேட்டிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு லாக்கர் ஆப்ஷனும் இங்கே ட்ராப்ஷனும் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது கல் வச்சிட்டிங்க அப்படின்னா ஜஸ்ட்டு ஏதாவது ஒரு எந்த ஒரு பொருள் பண்ணாலே பாக்ஸ் டைப்பில் தான் இருக்கும். முடிஞ்சளவுக்கு புதுசாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறவங்க இந்த ஸ்பேஸ் எல்லாமே ஃப்ரீயாக விட்ருங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம உள்ள பார்ட்டிஷன் பிரித்து உங்களுக்கு என்னென்ன ரேக் வேணுமோ அது எல்லாமே நம்ம கஸ்டமைஸாக பண்ணிக்கலாம். பட்ஜெட் வைஸில் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி பண்ணுவீங்க. சப்போஸ் நீங்கள் இதே கல் வேணால் எங்ககிட்ட ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம மேக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே எல்லாமே கடப்பக்கல் வச்சுருக்காங்க. நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஃப்ரண்ட்டை மட்டும் கால் பண்ணிவிட்டு கேட்க தேவையான ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். இது வந்து மாஸ்டர் பெட்ரூமில் மார்பிள் டிசைனில் பண்ணியிருக்கோம். நீங்கள் என்ன கலர் கேட்குறீங்களோ அது எல்லாமே நம்ம ஜாம்சன் யூபிசி மெட்டீரியல் மேக் பண்ணிக்கலாம். இது இதோட குவாலிட்டியான இமேஜ் கொடுக்கணும். பிளைன் கலர் நீங்கள் எது வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். சப்போஸ் இது மாதிரி பேட்டர்ன் டிசைனில் வேணும்னு கேட்டிங்க அப்படின்னா அதோட கலர் கோடு அந்த கலரோட இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதில் வந்து பெரிய டோரில் நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேன்னா அதை கூட நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து மாஸ்டர் பெட்ரூம். செகண்ட் பெட்ரூம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதெல்லாம் கரெக்டாக தெரிஞ்சுதான்
ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பெட்ரூம். செகண்ட் பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா கிரே அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் இருக்குது. அந்த டிசைன் வந்து உங்களுக்கு இமேஜில் தெரியாது, நேரில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட டிசைன் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சேம் ஃப்ரண்ட் ஒர்க் மட்டும் கவர் பண்ணியிருக்காங்க. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஸ்லாப் இருந்தது, நம்ம ஃப்ரண்ட்டை மட்டும் கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். தேவையான இடத்துல இந்த லாக்கர் ஆப்ஷன், ட்ரா ஆப்ஷன் எல்லாமே மேக் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த ஆங்கர் பொசிஷன் எல்லாமே நமக்கு புதுசாக எப்படி வேணால் எப்படி இருந்தாலுமே நம்ம அதை மேக் பண்ணிக்கலாம். இதே நம்ம மெட்டீரியல் வேணாலும் பண்ணிக்கலாம். சப்போஸ் இந்த மாதிரி நீங்கள் கடப்பத்தல் வச்சுருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆங்கர் பொசிஷன் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சேம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேபிள் பொசிஷன் மாதிரி நீங்கள் கஸ்டமர் கேட்ட மாதிரி ட்ரா ஆப்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த பெட்ரூம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ஆல்ரெடி ஒரு பீரோ இருந்துச்சு, அதுக்குள்ளே கவர் பண்ணி நான் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி உங்களுக்கு பீரோ இருக்குது அப்படின்னாக்க முடிஞ்ச அளவுக்கு ரெண்டு அடி ஸ்லாபாக வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து 1.5-1.75 அடி வரும், அதுக்கு மேலே நம்ம டோர் வரும், அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து மேக் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி பீரோ லாக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 2 அடி ஸ்லாபு கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கோங்க. சேம் இப்போ ஒரே ஈவன் ஆகி உங்களுக்கு உள்ளே இருக்கிற பீரோ இருக்கிற மாதிரி தெரியாமல் நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து செகண்ட் பெட்ரூமு. தேர்ட் பெட்ரூம் எப்படி இருக்கு பார்க்கலாம். ட்ரெஸ்ஸிங் டேபிள் தெரியாது. இது வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் பெட்ரூம். சேம் நம்ம செகண்ட் பெட்ரூம் எப்படி ஒர்க் பண்ணியிருந்தோமோ அதே மாதிரி தான் இதுவும் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். இதோட கலர் காம்பினேஷன் வேறு, நீங்கள் ஒவ்வொரு ரூமுக்கும் ஒவ்வொரு கலர் வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லை வீட்டுக்குள்ளே ஒரே கலர் வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இந்த வீட்டில் ஃபுல்லாகவே நிறைய பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கலர் சூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து நம்ம டிவி ஷோகேஸில் பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் ஜான்சன் வுட் ஃபினிஷிங் மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா வுட் ஃபினிஷிங் ஒர்க் பண்ணுவோம். உங்களுக்கு எப்படி வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் ஒர்க் இல்லாமல் வுட்டன் ஃபினிஷிங் வந்து ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். முடிஞ்சவரைக்கும் இந்த மாதிரி ஒர்க் பண்ணுங்கள், உங்களுக்கு நீட்டாக இருக்கும். எந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா சென்டரில் கேப் இல்லாமல் ஒரே ஈவனாக நீட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒர்க் பண்ணிங்க அப்படின்னாக்கா ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. நம்ம ஜான்சன் வுட் ஃபினிஷிங் மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா 8.5 இன்ச்சஸ் தான் யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி இன்ச்சஸ் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்கும். பிவிசியில் பார்த்தீங்கன்னா ஃபுல் லென்த் இன்ச்சஸ் யூஸ் பண்ணுவோம். நம்ம அந்த இன்ச்சஸ் வந்து யூபிவிசியில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்ச்சஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. சரி, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். சரி, டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் 3 பெட்ரூமு, டிவி, ஷோகேஸு, கிச்சனு, ஹால் ஃபுல்லாகவே நம்ம ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். இது டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து ஃபுல் ஹோம் வந்து இப்படி ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். நாமக்கல்ல தாளம்பாடிங்கிற பிளேஸில் வந்து ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் எதாவது டவுட் இருந்தாலும், இந்த ஒர்க்கில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தாலும் இந்த வீடியோவுக்கு நம்பர் ஜஸ்ட் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா அவங்க ஃபுல் டீட்டெயிலாக உங்களுக்கு ஸ்கொயர் ஃபீட் டீட்டெயில் எல்லாமே மென்ஷன் பண்ணி உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. இந்த வீடியோ ஏதாவது